நம்ம வச்சு செஞ்சிட வேண்டியதான். டேட் வந்து 16ஆம் தேதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு, மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே வந்து எனக்கு ஒருத்தவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், என் நம்பர் எப்படி கிடச்சிச்சு தெரியல. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், கிட்டத்தட்ட நிதிய விஷயம் இருக்குது, அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக நிறைய மெசேஜ் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண மெசேஜ் என் ஃபோனில் இருந்தால் நான் கிளிப்ஸை மட்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுறேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு விஷயத்தை தெரிய, அதாவது அவங்க வந்து சொல்கிறது தப்பாக சரியானு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு நான் நிறைய நினப்பேன். ஏன்னா நம்மளால அவரோட லைஃப், அதாவது ஐயப்பன் அவரோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறதுனால என்னத்தை மாற்றத்தை கிழிச்சிட்டேன். எச்ச சேனல்ங்க, ஹலோ கைஸ் பேக். நான் வாசனை இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதாவது நம்ம ஐயப்பன் சார் அவன் என்ன சாருக்குன்னு சொல்கிறது, அவன் பண்ண வேலை எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து அவன் இப்போ தான் எனக்கு அது எவிடன்ஸ்லாம் கிடச்சிச்சு, யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ வந்து அது என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு ஐயப்பன் சார் வந்து சார், ஐயோ வாயில் தான் வருது அந்த மரியாதை, நம்ம கூட பிறந்தது போல் அது அப்படியே வருது போல். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து வச்சு செய்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படி நினச்சிருந்தான். ஸோ அவனை இப்போ நம்ம வச்சு செய்ய போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயப்பன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துருக்கான் வாசனை. ஸோ வந்து என்ன இன்டர்வியூ எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃப்ரேம் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஒன் சைடாக. ஸோ வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல வர பதிலே கேட்காம சார் மட்டும் ஐயப்பன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறோம் ஐயா கேட்குற மாதிரி இவனை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு வாசனை டீ ஃப்ரேம் பண்ணாங்க. எங்கே இது நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வாசனை, அதாவது 3000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போயிருப்பாப்புல, அதுக்கு ஒரு ரெக்கார்ட் கொடுத்த இடத்துல அந்த ரெக்கார்ட் கொடுத்து வாங்கினதெல்லாம் பெருமையாக என்ன பேசியிருக்கான்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இன்டர்வியூவில். ஆல்ரெடி அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கு, எவ்வளோன்னு தெரியல, அதை நான் சைடில் போடுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 13,000 பேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ பேர் பார்த்து அவங்களுக்கு என்ன நினச்சிக்கோம், ஓ இப்போ வாசன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தப்பானவனா, இதுக்கெல்லாம் என்ன பதில் ஐயப்பன் சொல்ல போகிறான்னு தெரியல. ஐயப்பன் என்ன கேட்டிருக்கானா, நீங்கள் டேட்டு குத்துறனால அந்த உங்களை ஃபாலோ பண்ணுற இளைஞருக்கு என்ன மாற்றம் மாறியுன்னு கேட்டாரு சார். ஐயோ அப்புறம் என்ன வாயில் வந்துட்டீங்க. ஸோ வந்து ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஐயப்பா, என்ன தெரியுமா சாமி பேர், ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறதுனால என்னத்தை மாற்றத்தை கிழிச்சிட்டேன், ஒன்னே ஒன்று சொல்லு. ஏன்னா நீ ஏன் காசை வாங்கிட்டு பொண்ணுங்கிட்ட கேவலமான, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனே சொல்கிறான் ஓப்பனாக அந்த கிளிப்ஸ்லாம் இருக்கு நான் காட்டுறேன் என்னென்னா. ஸோ இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாரையே தான் மெசேஜ் பண்ணுறான் பொண்ணுங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்மின் வச்சு மெசேஜ் பண்ணால் அட்மின் கூட்டு போய் தனியாக ஏதாவது கேவலமா இல்லை டேய், நல்லா ஒன்றுலாம் இந்த சொசைட்டியில் வந்து உன்னை நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன்டா, சத்தியமாக இவ்வளோ மோசமாக இருப்பான்னு தெரியல. அது வந்து அவர் கேட்குற கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் வந்து நான் மக்கள் பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை வந்து கேட்குறாரா, இந்த ஆப்போசிட்டில் இருக்க வாசன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குற்றவாளியாக. ஸோ வந்து ஒரு பைக்கை ஸ்பீடாக ஓட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கேஸா. ஸோ வந்து ஒருத்தங்கிட்ட வந்து காசை வாங்கி டீ ஃப்ரேம் பண்ணுறவன் இது, அண்ட் பொண்ணுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசி தனியாக கூப்பிட்டு போகிறவன் வந்து நல்லவனா, அதாவது இந்த சைடில் நின்று அவர் நல்லவன் மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாரு, வாய் கூசலியாடா உனக்கு சத்தியமாக கேட்குறேன். ஐயோ அப்புறம் என்ன கேடுங்க, நிறையா பேசியிருக்காப்புல அந்த இன்டர்வியூவில். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணால் நாங்கள் அப்பயே நாங்கள் பதில் கொடுக்கணும், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கவனிருந்தோம். அண்ட் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேனல் தெரியல, சத்தியமாக அந்த சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களா, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கெட்டவங்களா காமிச்சா கூட அது நல்லவங்களா தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கெட்டவன் சொன்னவன் இன்னொரு சேனல் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கெட்டவன் சொல்லி அவனே வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு வாங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அந்த சேனலை ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவங்க சொல்லனா நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்காது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஸோ ஒருவேளை என்னப்பா ஒருவேளை நல்லது தான் கேட்குறாப்புல அப்படின்னு எனக்கே தோண வச்சிருப்பான் போல. ரிலாக் சொல்கிறான் 1979. மீட்டப்பில் வச்சல விஜய்க்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வாசனை கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அது போட்டியாகவே வாசனை எடுக்கல, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா
சார் ஆமா ஐயப்பன் பார்க்காம வந்து போனான்னு தெரியல, அது கிளிப் வந்து பண்ணா அப்படியே வைரல் ஆகி அது போட்டோவா மாதிரி கம்பேர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து பண்ணா அவன் எடுத்தது வீடியோ ஐயப்பன், நான் தான் பக்கத்துல இருந்து போன் ஆன் பண்ணி கேமரா கொடுக்குற வீடியோ வர்றானு. ஸோ அவன் வந்து செல்ஃபில வீடியோ எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுட்டாங்க. இது வந்து வாசலுக்கு மட்டும் இல்ல, நம்ம பிக் பாஸ் அஜீம் அண்ணா ஆகட்டும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்து டீ ஃப்ரேம் பண்ணி தப்பா அப்படியே. ஆக்சுவலி என்னன்னா அவங்க கிட்டதான் கேமரா இருக்கு, அவங்க தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இன்ட்ரி பேசுறதுலாம் ஃபுல்லாக வந்து பண்ணா எடிட் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஒருத்தர் நல்லனாவும் காட்டலாம் ஒருத்தவங்க கெட்டனாவும் காட்டலாம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணா இன்டர்வியூ எடுக்கும்போது பதில் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இவன் பேசுகிற மட்டுமே வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சா பார்க்கும்போது தெரியும் உண்மையிலே கெட்டவனான்ட்டு. அப்படி உண்மையாக சொல்லணும்னா அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் பண்ணிட முடியாது, வெறும் வீடியோ பார்த்து நேரில் பழகி பார்த்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லவனா கெட்டவனான்னு வந்து ஜஸ்ட் பண்ண முடியும். சரக்கு வாங்கிய வாக்குறுதி, குத்து வழக்கு வாங்கிய வாக்குறுதி,